வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம நித்தூஸ் லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு மில்க் பேடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். மில்க்கெல்லாம் வந்து அந்த வத்திர வரிக்கு இது பண்ணணும் அந்த மாதிரிலாம் எந்த கஷ்டமும் இல்லாமல் ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் தவாவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் நான் வந்து மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். ஒரு டின் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு அளவு சொல்கிறேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் அதுக்கு அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இன்னொரு டின்லேருந்து ஆஃப் கூட சேர்த்துக்கலாம். இப்போது அந்த மில்க் மேடை வந்துட்டு நம்ம இதை வந்து மோஸ்ட்டாக வந்து லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். இதில் நான் வந்து இந்த கீயோட அதாவது நெய்யோட இந்த மில்க் மேடை வந்து ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன், பால் பவுடர். உங்களுக்கு அதிகமாக வேணால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மில்க் மேடையும் இந்த மில்க் பவுடரையும் வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கெட்டி இல்லாமல் நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இதை கரைச்சிக்கலாம். ரொம்ப பொறுமையாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க, கட்டி சேராமல். இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மில்க் மேடையும் மில்க் பவுடரையும். இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்க வேண்டாம். வந்து ரொம்ப ஹார்டாகிடும் பேடா, அதனால் சீக்கிரமே இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப லேட்லாம் ஆகவே ஆகாது. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்ம இதை செஞ்சிடலாம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தீபாவளி, ஸோ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இது தீபாவளின்னு இல்லை, நம்ம நார்மல் டேஸில் கூட செஞ்சு நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோன்னா நல்லா ஒரு 1 வீக் வரைக்குமே சூப்பராக சாப்பிட்லாம். இப்போவே பார்த்தீங்கன்னா பேன்லேருந்து ரிமூவ் ஆகி வரும். அந்த மில்க் ஐட் வந்து நல்லா மெல்ட் ஆகி இதோட நம்ம மர்ஜ் ஆகிற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணலாம். இப்போது நான் வந்து வார்மான மில்கில் வந்துட்டு குங்குமப்பூ சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டோக் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். நல்ல ஃப்ளேவர் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த கலரும் வந்து சூப்பராக இருக்கும். இது மாதிரி பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திரும்ப கட்டியாக வாய்ப்பு இருக்கு, அதனால கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது என்னதான் இருந்தாலும் பேன்லேருந்து பிரிஞ்சு வந்தாலும் நல்லா ஒட்டுது. இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா பால் கோவா மாதிரி, கோவா வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த மில்க் எல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. நமக்கு அந்த குங்குமப்பூலேருந்து ஒரு நல்ல ஃப்ளேவர், நல்ல ஒரு கலரும் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும், ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும். இதுக்கு ரொம்ப நெய் இதெல்லாம் தேவையே இல்லை. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பூன் நெய் விடுவோம், அப்புறம் கடைசியாக நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி விட்டாலே போதுமானது. இப்போது இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட பேடாக்கு. கடையில் இருக்கிறத விட இது செம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. இத்தனை நாள் நம்ம வந்து யோசிச்சுருப்போம் அவங்க எப்படி அதை செய்கிறாங்கன்ட்டு, பட் இது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு மில்க் பவுடரும் மில்க் மேடும் இருந்தாலே போதுமானது. குங்குமப்பூ வந்து கம்பல்சரி கிடையாது, நீங்கள் இல்லைன்னா அந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ஏலக்காய் மட்டும் கொடுத்தாலே போதும். பாருங்கள், இன்னமும் கொஞ்சம் ஒட்டுது இல்லைங்களா. இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா பேன்லேருந்து பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை நம்ம லோ ஃப்ளேம்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கை விடாமல் இந்த மாதிரி திருப்பி விடுங்க, இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா பேனில் ஒட்டாமல் நமக்கு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அப்போ மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டலை பார்த்தீங்களா, எப்படி பிரிஞ்சு வருதுன்ட்டு. இதே தான் இந்த கன்சிஸ்டன்சி வர நேரத்தில் நம்ம இதை ஸ்டாப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்படி
நல்லா மாவு மாதிரி ஆகணும். அப்போ தான் நமக்கு அந்த பேடா ஷேப் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸுக்கு ஆற விடுங்க. கொஞ்சம் கூலானதும் நம்ம கையில் நெய் தடவி இதை அப்படியே ஷேப் பண்ணிடலாம். கடைசியாக ஆஃப் பண்ணதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பூன், லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன், இதுவே தாராளமாக போதும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும். ரொம்பவும் ஆறக்கூடாது, ரொம்ப வார்மாக கொஞ்சம் அந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம பேடா செஞ்சிடலாம். இப்போது ஓரளவுக்கு பேடாலாம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம நெய் வந்து நல்லா ரெண்டு கையிலையும் தொட்டுக்கலாம். தொட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ, ஸ்கூப்ஸ் மாதிரினா ஸ்பூன் இருந்தால் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி நல்லா மாவு மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா தொட்டால் கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது, பட் அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், செய்ய வரும். ஆறினதுக்கப்புறமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பேடா செஞ்சுக்கலாம். ஒரு பிஸ்தா வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் மேலே வைக்கிறேன். இதுக்கு நீங்கள் வந்து முந்திரி, பாதாம் அந்த மாதிரி எந்த நட்ஸ் வேணும்னா மேலே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா பேடாவையும் ஷேப் பண்ணிக்கலாம். ஷேப் வந்து உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான், ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லைன்னா டைமண்ட் ஷேப், இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி எல்லா ஷேப்ஸ்லையுமே இது பிடிக்க வரும். பார்க்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஒரு நட்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பேடாவையும் செஞ்சு எடுத்துக்கலாம். நம்மளோட ரொம்ப ரொம்ப யம்மியான கேசர் பீடா இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? இதில் வந்து நான் வந்து பிஸ்தா வச்சுருக்கேன், இதில் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம டெக்கரேஷனுக்கு ஏதாவது நட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம ஸ்வீட் கடையில் சாப்பிட்ற மாதிரியே நல்லா சாஃப்டாக சூப்பராக டேஸ்டியாக ஆகிடும். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து 1 வீக் வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தீபாவளி ஸ்பெஷலாக கண்டிப்பாக இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ஸ்டன்ட் தான், நீங்கள் ரொம்ப நாள் முன்னாடி ட்ரை பண்ணணும்ல அவசியம் இல்லை. இனிமே கூட சீக்கிரமே வாங்கி செஞ்சு பார்க்கலாம். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. ஹாப்பி தீபாவளி, சேஃப் தீபாவளி டு ஆல்.